ஹலோ, யாருப்பா பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓ, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? முதல்ல போன வைல, நேர்ல பேசிக்கல. போன்ல யாருனே? புது நம்பர்ல இருந்து போனை போட்டு பெரிய புட்டிங்க மாதிரி பேசிட்டு இருக்கான். திமுற வேற பேசிட்டு இருக்கான். நீ வேகமா போ, அவனை பறவை காமிச்சிடலாம். அது சரி, நீ ஒரு படம் எடுத்தல, அந்த படத்தோட பேரை சொல்லு பாப்போம். கடையில் இரும்பு கூத்து. இதுல வேற ஓட்ட அடைச்சிருக்கு, டயலாக் வேற. இப்படி எல்லாம் கூட படம் எடுப்பியா? யாருக்கு நாக்கு தொங்குதுன்னு பாக்குறியா? யாரா நீங்க எல்லாரும்? யாண்டா என்ன சித்திரவதை பண்றீங்க? என்னடா வேணும்? அவ என்னடா சொல்றான்? ஜி, அடங்க மாட்டான் ஜி. வந்ததுல இருந்து ஒரு தொந்தரவு பண்றான். ஏய், என்னோட பவர் தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா. டேய், கொஞ்சம் பக்கத்துல வந்து வீடியோ எடு, பாப்போம் ஐயாவோட பவர். உன்னோட பவர் என்னடா பவர்? எங்க அண்ணன் ஆல்கியனோட பவர் என்னங்கறத கொஞ்ச நேரத்துல இந்த உலகமே தெரிஞ்சுக்க போகுது. யாருடா அந்த ஆல்கியன்? செய்யறதைய செஞ்சுட்டு ஆல்கியன் யாரா? அடுத்த வீடியோவை என்னோட புது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புரிஞ்சுதா? அண்ணே, மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து போனே. விளைச்சல பத்தி சொல்றியா? ஆமா ஆமா, நம்ம தோட்டத்திலும் பரவாயில்ல, விளைச்சல பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு விவசாயம் பண்ண போயாச்சு. இப்ப உண்மையிலே நீ ஒரு ரவுடி விவசாயி தான். அண்ணே, காமெடி பண்ணாதானே, நான் சிரிச்சா நல்லா இருக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ எப்படி பார்த்தாலும் சகிக்க மாட்ட. சரி, அதை விடு. விஷயம் என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 90 போட வேண்டியது. அண்ணே, 90 போட சொல்லிட்டாங்க. வாங்க போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை எங்கடா போய் வாங்குறது? நம்ம வடைய சூப்பர் ஸ்டோர்ஸ்ல வாங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். டேய், 90 ml சினிமாடா. என்னடா நாகரிகம் ட்ரெண்டிங் சொல்லி சொல்லி இப்படி எல்லா உறவையும் கொச்சப்படுத்தி வச்சிருக்கீங்க?
சத்தத்தை குறைக்க சொல்லுங்களேன். இல்ல அவன் வாய் பார்த்துங்க, உங்க ஒண்ணும் பேச முடியல. வாழ்க்கையை எதுக்குறதுக்கு ஏன் நினைக்கிறதுக்கு கூட பயப்படுவோம். அப்படி பண்ணிட்டல்ல உன்னோட போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருளே. வீடியோ இந்த வாட்ஸ்அப் வந்ததும் வந்துச்சு. யாரும் வீடியோ யாரும் பேசி சரி என்ன நினைக்கிறேன் தெரியலையே. என்ன இது, என்ன பண்ணிட்டு இருக்கிய, இது யாரு? அன்னைக்கு சொன்னல வெளிய தலை காட்ட முடியல, ஏசிய போடுன்னு. உன் தம்பினே அந்த ஏசிய ஆர்வப்படாரு. உங்ககிட்ட என்னடா சொன்னேன், கத்திரி வெயில் மண்டைய போலக்குது, என் ரூம்ல உள்ள ஏசிய போடுன்னா. நீ எந்த ஏசியடா போட்டு தொலைச்ச? என்னன்னு சொல்ல, நான் என் கடமையை தானே செஞ்சேன். என்னல நீனும் நம்ம நாட்டில் உள்ள சில அரசியலர் மாதிரி ஆயிட்டியா? கடமையை செய்யறேங்க பேர்ல விளை நிலத்தை அழிச்சு ரோடு போடுறாங்க, மக்கள் இருக்கும் மக்கள் குடியிருப்பெல்லாம் விரட்டிட்டு கிணறு விட்டதை கரண்ட் எடுக்கிறேன்னு பண்றாங்க. ஏண்டா அந்தோணி, உங்க கடமை என்னன்னு எதையும் ஒழுங்கா புரிஞ்சு செய்ய மாட்டீங்களா? சரி மொத்தத்துல தியார எழுத்து தெருவில் விட்டுட்ட, சரி என்ன பண்ண, உன் கூட சேர்ந்ததுக்கு இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான் இருக்கு. சரி அதை விடுறா, கப்பலுக்குள்ள வந்த உடனே கண்டுபிடிச்சாங்க பத்து பதினஞ்சு கப்பல் நிக்கிற இடத்துல ஒரே ஒரு கப்பலோட நெட்வொர்க் இல்லாம இருந்தா கண்டுபிடிக்காம விட்டுருவாங்களா? நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன சும்மாவா? கடல்ல மட்டும் இல்ல எந்த கண்டத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க ஜி, நாங்க அப்படியே வந்த மாதிரி கடலை குத்தி கரைக்கே. சார் இங்க ஒரு ஆள் விழுந்து கிடக்குறான் சார், ஓவர். ஓகே இப்ப ஃபோர்ஸ் அனுப்பி விடுறேன், ஓவர். அட்டென்ஷன் அட்டென்ஷன், கொஞ்சம் பேர் ஸ்டாப்அவுட் சைட் போங்க, அங்க ஒரு ஆள் சந்தேகப்படும்படியா இருக்கான். மீதி பேர் எல்லா இடத்துலயும் தேடுங்க. எங்கயா ஆளுங்கயா? எங்க எங்க? ஆளு யாருன்னு தெரியலையே சார். பாக்குறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை குருவா தான் இருப்பானோ சார். ஆளை திருப்பி போட்டு பாக்கலாம் சார். யோ ஏட்டு என்னையா பண்ற, கையில முதல்ல கிளவுஸ் மாட்டிட்டு பண்ணிய சார். ஊர்ல எவ்வளவோ இடம் இருக்கு, கடல்ல கொண்டு வந்து காரியத்தை பண்ணிட்டு நம்ம கருத்தா இருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள் மேலேயே கையை வச்சிருக்கான், நம்ம யாருன்னு காட்டும். யோ ஏட்டையா என்ன பண்ற? மாஸ்க் கழுத்துனா முகத்தை பார்க்கலாம்ல சார். அதான் யோ ஏட்டு, இப்போதான் குவாரண்டைன்ல இருந்து வந்த, என்னும் போணுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போம், அப்புறம் வெளியே கொண்டு போய் பிசிஆர் டெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணிக்கலாம். முதல்ல தூக்கி அவனை. என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்காம செஞ்சா இப்படிதான். முக கவசம், உயிர் கவசம். அப்படியா சேட்டா? அந்தோணி பையன் கொஞ்ச நாளா கைப்பதா சுத்திட்டு இருந்தான், என்னன்னு கேட்டா விசுவாசம்னு சொல்றான். என்ன விசுவாசமோ தெரியல. நீங்க விடுங்க, நம்ம பேர பாத்திரம். யாரும் ஓடாதீங்க, உள்ள போலீஸ் சுத்தி வளைச்சிருக்குது. சம்பந்தப்பட்ட அந்தோணி போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பி ஓட்டம், போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏசி ரோலக்ஸ் வழக்கில்
கடத்தப்பட்டவரை பற்றிய விவரம் எதுவும் தெரியாததால் அந்த பகுதி மிகவும் பதற்றத்துடன் காணப்படுகிறது. இறைவனாயிருந்தாலும் இயற்கையாயிருந்தாலும் மனிதனோட ஆசைக்கு தான் எல்லாம் கிடைக்கும். ஆனா அவனோட பேராசைக்கு இறைவனின் படைப்புகளில் அற்புத படைப்பாக அமைந்தது நம் தமிழ்நாடு. எல்லா உயிரினமும் எல்லா காலங்களிலும் எல்லா வளங்களோடு வாழ இயற்கையாக அமைந்த சொர்க்க பூமிதான் இந்த தமிழ்நாடு. ஏதோ சில காரணங்களுக்காக சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது. இந்நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் இந்த சொர்க்க பூமி பாலைவனமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்று 6 குளங்களை வெட்டி ஆற்றங்கரை குளங்களை நாடி சென்று நலமோடு வாழ்ந்தான் நம் முன்னோர்கள். ஆனால் இன்று நாம் 6 குளங்களை அழித்து தேவைக்கு அதிகமாக பல கட்டடங்கள், சாலைகள், மனிதனை கொல்லும் இரசாயன தொழிற்சாலைகள் என உருவாக்கி பற்பல நோயோடு போராடி வாழ்கின்றோம். இயற்கையை அழிப்பது சுலபம், ஆனால் அதை உருவாக்குவது கடினம். நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த சொர்க்க தமிழ்நாட்டை நம் வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக கொடுப்பதே நமது கடமை. இருக்கும் மீதி தமிழ்நாட்டையாவது நமது சந்ததிக்கு விட்டு வைப்போம். தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை சுரண்டுவதை நிறுத்துவோம். வரும் தலைமுறை தமிழர்களை தமிழ்நாட்டில் வாழ வைப்போம்.